அனைவருக்கும் வணக்கம். இது முயற்சி திருவினையாக்கும் யூடியூப் சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலய பதிவுகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆலயத்தோடைய சிறப்பு அம்சங்களையும் வரலாற்றையும் தான் பார்க்க இருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பல அற்புதமான பதிவுகளை தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் சுருட்டப்பள்ளி என்னும் ஊரில் அமைந்துள்ளது பள்ளி கொண்டேஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா பல தனி சிறப்புகளை தன்னிகத்து கொண்டுள்ளது. அதில் முக்கியமான ஒன்றாக இன்று பிரதோஷம் என்பதால் அதை நான் சொல்கிறேன். இந்த ஆலயத்தில் தான் பிரதோஷ பூஜை முதல் முதலில் ஆரம்பமானது. அதற்கான காரணத்தை பின்வருமாறு பார்க்கலாம். முதலில் இந்த ஆலயத்தை பத்தின சிறு தகவல்கள். இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் மூலவர் வால்மீகீஸ்வரர் எனும் திருநாமத்தில் அருள் பாலிக்கிறார். தாயார் மரகதாம்பிகை, உற்சவர் பள்ளி கொண்டேஸ்வரர், அம்பாள் அமுதாம்பிகை, தல விருட்சம் வில்வம். இந்த ஆலயத்தில் சனி மகா பிரதோஷம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இப்போ இந்த ஆலயத்தின் வரலாற்றை பத்தி பார்க்கலாம் வாங்க. துர்வாச மகரிஷியின் சாபத்தால் இந்திரலோக பதவியை இழந்தார் இந்திரன். அசுரர்கள் அவரது ராஜ்யத்தை பிடித்தனர். இழந்த பதவியை பெற வேண்டுமானால் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரும் அமிர்தத்தை உட்கொண்டால் பலம் பெறலாம் என்றார் தேவகுரு. திருமாலின் உதவியுடன் வாசுகி என்ற பாம்பை கயிறாக்கி மந்திர மலையை மத்தாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமாக பார்க்கடலை ஏகாதேசி தினத்தில் கடைந்தனர். வாசுகி பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கியது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து இதிலிருந்து தங்களை காப்பாற்ற சிவனை வேண்டினர். சிவபெருமான் சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை திரட்டி எடுத்து வர கூறினார். சுந்தரர் மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம்போல் திரட்டி சிவனிடம் தந்தார். அப்போது 30 கோடி தேவர்களும் சிவபெருமானிடம் இந்த விஷத்தை வெளியில் வீசினால் அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிடும் என்று கூறினார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலிருந்து எங்களை காப்பாத்துங்கள் என்று அனைவரும் சிவனிடம் மன்றாடினார்கள். உடனே சிவபெருமான் தேவர்களின் துயர் நீக்கமும் மற்றும் அனைத்து ஜீவராசிகளையும் காப்பாற்றும் நோக்கத்தோடு அந்த விஷத்தை அவரே அருந்தினார். இதை கண்டு பயந்த லோகமாதா பார்வதி தேவி சிவனை தன் மடியில் கிடத்தி அவரது வாயில் இருந்த விஷம் கழுத்தினை விட்டு இறங்காதவாறு கை வைத்து அழுத்தினாள். இதனால் சிவன் கழுத்தில் நீல நிறத்தில் விஷம் தங்கியது. அதனால் அவர் நீலகண்டன் ஆனார். விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்க செய்ததால் அம்மன் அமுதாம்பிகை என பெயர் பெற்றாள். பிறகு சிவன் பார்வதியுடன் கைலாயம் சென்றார். அப்படி செல்லும் வழியில் இத்தலத்தில் சற்று இளைப்பாறியதாக சிவபுராணமும் ஸ்கந்த புராணமும் கூறுகிறது. சிவபெருமான் பார்வதி தேவியின் மடியில் படுத்து ஓய்வெடுக்கும் இந்த அருட்காட்சியை சுருட்டப்பள்ளி ஆலயத்தை தவிர வேற எந்த ஆலயத்திலும் காண முடியாது. இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கும் எம்பெருமான் அன்னையின் மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் காட்சி அளிப்பதால் பள்ளி கொண்டேஸ்வரர் என பெயர் பெற்று அருள் காட்சி புரிகிறார். ஸ்ரீமன் நாராயணனை போன்று பரமசிவனும் பள்ளி கொண்டு காட்சி கொடுக்கும் ஒரே கோவில் சுருட்டப்பள்ளியில் அமைந்துள்ள பள்ளி கொண்டேஸ்வரர் கோயில் என்பது கூடுதல் சிறப்பாகும். மேலும் ஆலகால விஷத்தை உண்டு உயிரினங்களை காப்பாற்றிய வேலை பிரதோஷ வேலை என்பது நம் அனைவரும் அறிந்ததே. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பிரதோஷ பூஜை முதல் முதலில் தோன்றியது இந்த ஆலயத்தில் தான் என்பது முன்வரும் வரலாற்றில் இருந்து உங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் உணர்கிறேன். மேலும் இந்த ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கும் விநாயக பெருமான், முருகப்பெருமான், மகாவிஷ்ணு மற்றும் குரு தட்சிணாமூர்த்தி ஆகியோர் அவரவர் மனைவியுடன் தம்பதியாராய் காட்சி தருகின்றனர். இது மற்றும் ஒரு சிறப்பாகும் இந்த ஆலயத்தை வழிபடும் முறை. இத்தலத்தில் இருக்கும் அம்பிகையின் பெயர் மரகதாம்பிகை. முதலில் மரகதாம்பிகை வழிபட்ட பின்னரே சிவனை வணங்க செல்ல வேண்டும் என்பது இந்த ஆலயத்தின் வழிமுறை. இத்துடன் இந்த வீடியோ பதிவு நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு அற்புதமான ஆலய பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது முயற்சி திருவினையாக்கும் யூடியூப் சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.